நாலு முட்டை இந்த பவுல்ல உடச்சி ஊத்திக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா மிளகு தூள் போட்டுக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாயில பாதி அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன், சூடாகட்டுங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லாவே தடவுங்க, அப்பதான் ஒட்டாம வரும். தடவி வச்சிங்க. இப்ப இந்த கடாயில வச்சுக்கலாம். இப்போ அந்த முட்டையை அதில் ஊற்றிக்கலாங்க. தட்டு போட்டு மூடிக்கலாம். சிம்மில் 20 நிமிஷம் வேகட்டுங்க. முட்டை வெந்துருச்சுங்க, சூடு ஆறட்டும், கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. முட்டை ஓரமா இந்த மாதிரி நோண்டி விட்டுக்கலாம். அப்படியே திருப்பி கவுத்துக்கலாங்க. இப்போ முட்டையை கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கார்ன் மாவு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மைதா மாவு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவை இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாகட்டுங்க.
எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கட் பண்ண முட்டையை மாவுல தூச்சி எண்ணெயில போட்டுக்கலாம். கேஸ் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. திருப்பி விட்டுக்கலாங்க. எடுத்து வச்சுக்கலாம். மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். முழு பூண்டு கட் பண்ணதுங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணது. சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேஸ் அடுப்பு தீ அதிகமாக வச்சுக்கோங்க. ஒரு குடை மிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சுங்க. கால் டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அரை டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. சோயா சாஸ் 2 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். தக்காளி சாஸ் 2 டீஸ்பூன் ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
பொரிச்ச முட்டையை இப்போ போட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் கார்ன் மாவு தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊத்திக்கலாம். எக்கு சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பல வீடியோக்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.